அண்ணாச்சி அங்கே பாருங்க, நாலஞ்சு பேர் இருக்காங்க, கையில பொருளோட இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அண்ணாச்சி? நீ பயப்படாத, என் கையில சில்லறையை கொடு. நான் கீழே இறங்கி ஒவ்வொரு காயை நான் சுண்டி விட்டு காயின் கீழே விழுகிற பொழுது நீ ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண. என்னடா அது? சில்லறை இல்லாச்சு, சில்லறை கேட்ட நோட்டு கொடுப்பேன். நான் எப்படா ஃபைட் பண்றது? பிடி. அண்ணாச்சி, அவங்க இருந்திருந்தா உங்களுக்கு துணையாவது இருந்திருப்பாங்கல்ல? எனக்கு எதுக்கியா துணை? இப்ப நீங்க இருக்கிற எதுன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்க கோயில்லையா? சுடுகாடு அண்ணாச்சி. என்ன சார் இது? ஊரே பார்த்து பயப்படுற அண்ணாச்சி சுடுகாடுன்னா பயப்படுவாரா என்ன? யோ, அவர் பேயின்னு ஒரு பேப்பர் எழுதி காமிச்சாலும் உயிரை விட்டுருவாரு. பாவம், என்ன பாடு படப்படுறாரோ. என்ன மரத்தோட கிளை இவ்வளவு தொழுது தொழுது? வழக்கமா மாசத்துல ரெண்டு நாள் தான் இங்க வந்து படுப்பீங்க, இப்ப வாரத்துக்கு மூணு நாள் வாய பழந்து படுத்துக்கறீங்க. அண்ணாச்சேட்டா, இச்சமே நம்ம சுடுகாட்டில் கண்டது கொள்ளிவாய் பிசாசோ இல்லங்க ரத்த காட்டேரியோ? கொள்ளிவாய் பிசாசத்தான சுடுகாட்டில பார்த்தேன், ரத்த காட்டேரியோ இங்க தான் பாக்குறேன். இவரையோ? எவடே? இந்த நீதா? யார் ரத்த காட்டேரியா? நானே பீதியில இருந்து கிடக்குறேன், பேதிக்கு மந்து குடுக்குறியா நீ? அடுத்த ரூம் கோடி படி. போங்க சேட்டா, உங்களுக்கு எப்போ குசும்புதான்? ஏண்டா சம்பளம் கொடுக்குற முதலாளி ராத்திரி சுடுகாட்டுல தனியா விட்டு போனீங்க? நியாயம் மேடம், அங்க வண்டியை நிறுத்தினா டிராபிக் ஜாம் ஆயிரம்னு ஒரு ஓரம் பண்ண பட்ட போனேன். சுடுகாட்டுல டிராபிக் ஜாமா? அங்க பேயல்ல என்ன பென்சு கார்ல ஏன சுத்திட்டு தெரியுது? பென்சு கார்ல சுத்தினவ பேய தெரியவல்ல? என்னாச்சு சொல்லுங்க டாக்டர், இந்த பேய் பயத்தை தான் நீங்க வெளியே வரவே மாட்டீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல விரல் விட்டு எனக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபரான உயர்ந்திருக்கேன். அதுக்காக நீங்க வார ஒரு முறை வசூலுக்கு வர்றது நல்ல பழக்கம். அந்த கிணத்துக்குள்ளதான் முனி இருந்துச்சான். அந்த முனி தினமும் மனுஷ ரத்தம் தான் குடிப்பானா? இன்னைக்கு சாயந்தரம் என் மேனேஜர் நீங்க பார்த்து கவர வைக்கங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. எடுத்துக்கிட்டான் பெத்த தாயின் கூட பார்க்காம எட்டி மிதிச்சு கொண்டு விடுவேன். சின்ன வயசுல இருந்து பேய் கதை சொல்லி என்னை பயந்தவங்களைய வளர்த்தது இல்லாம அடுத்த தலைமுறை கெடுக்க பாக்குறியா? இல்லடா, வேலைக்காரியோட பசங்க போர் அடிக்குது, ஒரு கதை சொல்லு பாட்டின்னு சொன்னானுங்க. கதை சொல்லி கேட்டாங்கன்னா திருக்குறள், திருக்குறான், பைபிள், சீவகசிதாமணி, வளையாபதி, குண்டலகேசி எடுத்து சொல்லு. பேய் கதை சொல்ற அந்த கதையில போரு, பேய் கதை தான் காமெடி. பேய் கதை தான் காமெடியா?
இந்த வீட்டிலேயே பேய்க்கு பயப்படுற ஒரே ஜீவன் நான் தானா? என்னடா உங்களுக்கு ஓன்னு வந்திருக்கு? யாரா? அண்ணி. அமுதா? என் பேரு குமுதா. சரி சரி, நான் இங்க நல்லா இருக்கேன். நான் கேட்கவே இல்லையே. தவிக்கப்பட்டு பிரிஞ்சு போய் மொத்தம் 3 வருஷம் ஆகுது. உங்கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன். எப்பப்ப வர? பிச்சு முடம் பிச்சு பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட. மனுஷி வாழ்வாதே அவங்க கூட நடுவர் தூங்கும் போது துணியை தூக்கிட்டு கால் ரெண்டு செக் பண்றேன். விடிய விடிய லைட் போட்டு வச்சுக்கிட்டு பகல் எது ராந்தினியை தெரியவே நான் அவசப்படுறது பத்தாதா? உன் பையன் உங்க கூட பேசணும் சொன்னான், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். டே உங்க அப்ப. டே என் பையன் என் கூட பேசணும்னு ஆசைப்படுறான். ஹலோ அப்பா. அப்பா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு உனக்கு தெரியும். எப்படியாவது அம்மாக்கிட்ட நீ எடுத்து சொல்லி அப்பாக்கிட்ட மறுபடியும் சேர்த்து, அப்படி நீ சேர்த்து விட்டீங்கன்னா அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்ன கிஃப்ட்? தங்கச்சி பாப்பா. அட, அம்மா வந்தா கூட நான் அவங்க கூட வர மாட்டேன். ஏப்பா பின்ன பெட்ல நீ உச்சா போயிட்டு தினமும் என்ன மாட்டி விடுற? நாளை நான் அம்மா சாடி வாங்க. யோ, ஃபோன் பண்ணதே உங்ககிட்ட கதை பேசதுக்கு இல்ல. 10,000 ரூபாய் காசை கொடுத்து அனுப்பு. உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். பே போனேன். டேய், என் பையனுக்கு உடனடியா 10,000 ரூபாய் பணம் அனுப்பி. இப்படி பச்சை பிள்ளை தினம் தினம் போய் மாட்டி விட்டுருக்கீங்களே, அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு என்ன மாட்டி தினம் தானே நீங்க பெட்ல ஒண்ணுக்கு போயிட்டு அவனை மாட்டி விட்டுருக்கீங்க. தப்பாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் குடும்பத்தோட மொத்த கதையும் கேட்டானுங்களே. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலி ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சாய்ந்து சொம்பு பழனிவேல். இந்த பேய் புளிய மரத்தில் இருக்கு, வேப்ப மரத்தில் இருக்கு, காட்டில் இருக்கு, நாட்டில் இருக்குன்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக். ஆக்சுவலி பேய் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு டாக்டர்?
பயப்படுறவங்களோட மூளையில இருக்கு. You have illusion phobia. புரியலையே டாக்டர். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சொல்லுங்க. இப்ப ராத்திரில நீங்க ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வழியில ஒரு கயிறு கிடக்கு. ஆக்சுவலா அது கயிறு தான், ஆனா உங்க மனசுல இருக்கிற பயம் அத பாம்புன்னு மூளைக்கு சொல்லும். அது கயிறு இல்ல பாம்பு தானே உங்க மூளை நம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க கண்ணுக்கு பாம்பா தான் தெரியும். என்ன டாக்டர், நீங்க அண்ணாச்சி பேய பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன பாம்பு கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சாமி ஒரு பயங்கர தீய சக்தி உன்னை கொல்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க. நீ பயப்படாத, இந்த மாதிரி எத்தனையோ பேய என் கையால முடிச்சிருக்க. பழனிவேல், அஸ் அ டாக்டர் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பயம் வேற ஒண்ணும் இல்ல, உயிர் பயம். எங்க பேய் நம்மளை கொன்னுடுமோங்கிற உயிர் மேல உங்களுக்கு இருக்கிற பயம். ஆமா டாக்டர். இந்த பயம் உங்களை விட்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. தான் உயிர் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஒரு ஆளை எப்போ உங்க கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆளோட வே ஆஃப் திங்கிங், ஐடியாலஜி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த உயிர் பயம் இல்லாம பண்ணிடும். என்ன டாக்டர், இந்த காலத்துல உயிர் மேல பயம் இல்லாதவன் எங்க இருக்கான்? ஏன் இல்ல, அன்னைக்கு ராக்கெட்ல சந்திரனுக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க, இன்னைக்கு ராக்கெட்ல மார்ஸ்க்கே போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் திரும்பி வருவங்கிற நம்பிக்கையிலே போனாங்க இல்லையே. அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உயிர் மேல பயம் இல்லைன்னு தானே சார் அர்த்தம்? ஆமா டாக்டர். ஏய், இந்த சந்திரன் வீட்டுக்கு மாறி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல நம்ம பசங்க எவனா இருக்காங்க? அண்ணாச்சி சத்தியமா தெரியாது அண்ணாச்சி. டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சு யாரா இருந்தா சொல்லுங்க, அண்ணாச்சி கூட வச்சுக்குவோம். சாப்பாடு போட்டு பேட்டா எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வர அண்ணாச்சி. நான் எதோ சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கீங்களா? எதிர்த்து பேச புரிஞ்சு புரிவேன். என்னன்னே தெரியாத ஒரு முரட்டு இளைஞனை எப்போதுமே நீ கூடவே வச்சுக்க முடிவு பண்ணீங்களே. ரெண்டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பாய்சன் சாப்பிட்டாப்ல செத்துட்டான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனை எல்லாரும் செத்துறோம். சாவை செய்த ஒரு வீரன் இருப்பான், அப்பேற்பட்ட வீரனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தற்கொலைக்கு முயற்சி பண்ணவன எங்க போய் தேட முடியும்? கொடைக்கானல போய் தேடுவோம், குற்றால அஞ்சல போய் தேடுவோம், ஊட்டி போய் தேடுவோம். இதெல்லாம் லோக்கல் இடம்டா, குடும்பநாளைக்கு போய் தேடுவோம். அப்படியே அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அரபு நாடுகள்ல போய் பெல்லி டான்ஸ் பாத்துட்டு என்னடா வச்சிட்டு இருக்கீங்க? இழுச்சா பையன் முதலாளி மட்டும் வேலூர் டூர் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்களா? உன் பொண்டாட்டி நீ இதுல தானே வேலை செய்யல, முயற்சி பண்ணி பண்ணிருக்கான். அது சரி, அவன் இப்ப எங்க இருப்பான்?
ஒரு வாலிபர் வித்தியாசமான முறையில கால நேரம் ஆயிட்டு இருக்க தவிர அவரும் விழற மாதிரி தெரியல, இவங்க இடம் காப்பாத்துற மாதிரியும் தெரியல. ஆனா இந்த ஏரியா மக்கள் மட்டும் தங்களுடைய ஆபீஸ்க்கு காலேஜ்க்கு எல்லாம் லீவ் போட்டு அவர் தண்ணியில விழுவாரா மாட்டாரான்னு அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மட்டும் என்ன கூப்பிடுவாங்க காசு பணம் சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து எதுக்குமே கடவுள் எனக்கு குறை வைக்கல. ஆனால் நிம்மதி மட்டும் பக்கத்தில் வரமாட்டேங்குது, பக்கத்து ஊர்லேயே சுற்றிக்கிட்டு தெரியுது. அப்போ வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோம். ஏடா புது பிசினஸ்க்கு பார்ட்னர்ஷிப் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாச்சு. இவன் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி, பார்த்து போடுங்க. கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்கள் இடுப்பில் கல்லை கட்டி இறக்கிடுவேன். ஏய் உட்காரு உட்காரா உட்காரு உட்காரு தம்பி வா கூச்சப்படா வா, இது ஏன் வீடு தான் வா. அம்மா தம்பி தர்மலிங்கத்தோட பேரு சரவணன். இனிமே இந்த தம்பி நம்ம வீட்டுல தான் இருப்பான். எப்பவும் இந்த களவாணி பயலுக முகத்திலேயே முடிக்க வேண்டியிருக்கு. இப்பதான் ஒரு களையான பய வந்திருக்கு. குசும பாத்தியா, நல்லா சாப்பிடுப்பா. சரியான ஆளு நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்டா. இவனுக்கு சாவப்பத்திர நினைப்பு கடுகளும் கூட வராத அளவுக்கு பாத்துக்கணும். அடா அவன் திங்கிற தீனிய பார்த்த சத்தியமா சாவ பத்தி நினைக்கவே மாட்டேன். சரவணாச்சு சர சமூகம் அண்ணாச்சி இந்த ரூம்ல இருக்கே, இன்னையிலிருந்து உனக்கு அந்த அண்ணாச்சியோட கண் பார்வையில் நீ போதும். அண்ணாச்சி 10 வயசுலேருந்து உங்க பக்கத்தில் நான் தான் இருக்கேன். நியாயப்படி இந்த ரூமை எனக்கு தான் நீங்க தரணும். ஏ நான் 15 வருஷமா இருக்கேன், அப்ப நான் எங்க படுக்கிறது? என் மடியில வந்து படு. தம்பி தூங்க நேரம் பால் பழம் கொடுத்து படிவிட பண்ண தப்ப நடந்துருப்பான். இடியே சீனியாரிட்டி பார்க்கறான். இந்த புடி அவனுக்கு நீ என்ன பொண்டாட்டியா? உன்னை கொண்டு போய் பாலும் பழமும் கொடுக்க சொல்றாரு. அண்ணாச்சி ரொம்ப தாண்டா அவனுக்கு முதுக சுரிஞ்சு விடுறாரு. ஆமா 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 ஆமா. ஒரு ஐடியா, அந்த சரவணனுக்கு பேய் பையன் இருக்குன்றது அண்ணாச்சி கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அவனை கரப்பாம் பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்திடுவாரு. அப்புறம் அண்ணாச்சிக்கு பழையபடி எல்லாமே நாம தான். அவனை பயமேத்த ஒரு பேய் வேணும்ல, அதான் நாம இருக்கோம்ல. சொகுசு பத்தியாடா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே. என்ன கரண்ட் வாய பிளந்துருச்சு. தம்பி தண்டாய பண்ணி போயிருவோம். அண்ணாச்சி இருட்டு நான் பயப்பட வரேன், கரண்ட் வர வரைக்கும் அவர் கூடவே இருப்போம். சின்ராசு தங்கராசு தமிழ் செல்வம் அண்ணாச்சி அண்ணாச்சி. ரூம் எங்க போட்டுட்டு எங்க போனான்னு தெரியல. எங்க போனாரு? டாய்லெட் போயிட்டாரா? பின்னாலே தெரிவது அடிப்பு
இப்ராஹிமே, மைக்கேல் குடிச்சிட்டு படுக்கிற பழக்கம் மாதிரி இவனுக்கு குளிச்சிட்டு படுக்கிற பழக்கம் போல இருக்கு. ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. போதும்மா, இன்னைக்கு இவனுக்கு பண்ண சேட்டையில் அர்த்த ராத்திரியில் அட்டாக் வந்து இந்த அண்ணாச்சி செத்துருந்தா நான் சம்பாதிச்ச 62,000 கோடிக்கு யார் பொறுப்பு? 62,000 கோடியா? கேட்டா கலந்து 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 ஏண்டா, நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? எந்த வேலையுமே தெரியாத உங்களை நான் எந்த நேரமும் என் கூடவே வச்சிருந்தது தப்பா? ஏண்டா அப்படி பண்ணீங்க? அவனுக்கும் பேய் பயம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம் தான். என்னத்தை டெஸ்ட் பண்ணீங்க? உங்கள் எவன் மேலேயுமே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் இந்த பிள்ளையை நான் பக்கத்தில் வச்சுருந்தேன். டேய், பெட்ரூம்ல என்னடா பயமுறுத்துறமே? நான் தான். ஆபீஸ்க்கு அவார் தான். அம்மா, நீ ஹாலு ஹாலு போடா. நீ எங்கடா? பால்கடி என்னாச்சு? நீ எங்கடா? பிரச்சல பிரச்சல. தக்காளி தட்ட அப்படி எலிக்குட்டி மொகரையில பாரு. பாத்ரூம்ல இருந்து என்னடா பயமுறுத்துறது? கேக்குறேன்னு சொல்லுங்க. பாத்ரூம்ல இருந்து என்ன பயமுறுத்துறது? யாரும் இல்ல அண்ணாச்சி. பாத்ரூம்ல நாங்க யாரும் இல்ல. அப்படிதான் நான் பாத்ரூம்ல பார்த்தது நிஜமான பேயா? ஏதாவது லைட்டா இருக்கீங்க? நான் அந்த மாதிரியா இருக்கேன்? கிட்னாப் அண்ட் அட்டெம்ப்ட் டு மர்டர். உங்க ரெண்டு பேர் மேலயே கேஸ் போடுறேன். கண்டிப்பா தூக்குதான். தூக்குனாலே எனக்கு பிடிக்காதுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும். கழுத்துல கைத கட்டி தொங்கும் போதே கட் ஆயிடுங்க. காமெடி பண்றியா? ஏங்க, எங்க அப்பா யார் தெரியுமா? கிரிமினல் லாயர். அண்ணாச்சியா? அண்ணாச்சியா பேசுறேன், சொல்லு. என் பொண்ணை என்னமோ தூக்கிட்டு போயிட்டீங்களாம்ல. என் பொண்ணு உடனே வீட்டுக்கு வரணும். இங்க வா. நான் கடத்திக்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சிருக்கிற ஓம் பொண்ணு மறுபடியும் ஓ வீட்டுக்கு வரணும்னா மூணு ஆப்ஷன் உனக்கு தரேன். என்னது முத ஆப்ஷன் சொல்லுங்க. நீ ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா ஏற்றி சிக்ஸ் பேக்கு நீ சொந்தக்காரனா இருந்தா நேர்வைங்கண்ணா உள்ள புகுரு எல்லாரும் அடிச்சு தகர்த்துட்டு ஓம் பண்ண தூக்கிட்டு. என்னாச்சுங்க? சிக்ஸ் பேக் வேணுமா? யாருக்கு? எனக்கு தான். ஐயோ கர்ம கர்ம. ஒரு பேக்குக்கே இங்கே வழி இல்லை. இதில் சிக்ஸ் பேக் வேறு. அண்ணாச்சி, வயலன்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது ஆக்ஷன் என்ன சொல்லுங்கள்? உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் போ. டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் கொடு. ஆ, இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவரே தூக்கிட்டு போட்டும். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி. லேடியா? அவங்களுக்கு எனக்கு ஒரு கேஸ்ல தீராத பகை. என்ன கேஸ்? நைட்டு ரொம்ப முட்டிக்கிட்டு வந்துருச்சேன்னு ஒண்ணுக்கு இருக்க ஒரு வீட்டு வாசல போய் இருந்தேன். நிமிந்து பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீடு. அப்படியே நியூசன்ஸ் கேஸ்ல கூட்டிட்டு போய் நோண்டி நொங்க எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்ச. துப்புறதை நிறுத்திட்டு மூணாவது ஆப்ஷன் சொல்லுங்க. எனக்கு தர வேண்டிய பணத்தை வட்டி முதலமா கொடுத்துட்டு கையோடவும் பண்ண முடியுப்பா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நாலாவது ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு முட்டப்பட மூணு ஆப்ஷன் தானே, நாலாவது ஆப்ஷன் எப்படி வரும்? இல்லைங்க, ஒருவேளை இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அதை சொல்லுங்க. நாலாவது ஆப்ஷன் அப்படின்னு நான் ஒன்று வச்சேன்னா என் ஆளுக இல்லாம நான் மட்டும் என் வீட்டுல தனியா இருக்கிற நேரம் பார்த்து நீங்க வா. வந்து என் ரூமுக்குள்ள அப்படியே நுழைஞ்சு அப்புறம் நான் உட்கார்ந்து என் கீழ நீ உட்காரு. யோ யோ, அதெல்லாம் என்னால முடியாதியா? போன வையா உட்காந்து என்ன கெஞ்ச சொன்னடா. அடச்சை, என்னடே இந்த மாதிரி கேவலமான இருக்கு. என்ன கேட்காம யாரு கேட்டு பணம் கொடுத்தீங்க? உங்களை கேட்டுதான் கொடுத்தான். என்ன எப்ப கேட்டு கொடுத்தீங்க? கேட்கலான்னு வந்தமா? அப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நான் ஓகே சொல்லிட்டேனா? அதான் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்றேன்ல.
என்னடா எட்டுக்கால் பூச்சி கட்டி வச்சிருக்கீங்க? வீர வேங்கையில இந்த இடத்துல கட்டி வைக்கணும். அவத்தோடு போட்டு இவருதான் வீர வேங்கை. இவன் வீர வேங்கையா? என்னடா வைக்காத வெள்ளிருக்கா மாதிரி இருக்கா இவன், எப்படி வீரவங்க ஆக முடியும்? அண்ணாச்சி என்ன 8 மணிக்குள்ள அனுப்பிருக்க, நான் போகணும். ஏன் 8:05 கிடப்பா ஐயா போக மாட்டீங்களோ? சாப்பாடு வரலனா பார்த்துருக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது உன் மனசுல எதுவும் இல்லையா? அதானே நல்லது.